Hello friends, welcome to Kili Regions YouTube channel. So, we have already ACF 2018 Agriculture Officer first standard question discussed. So, we will discuss the remaining questions. So, let's go to the video. The headquarters of Central Soil and Water Conservation Research Institute, Dehradun, Hyderabad, Directorate of Rice Research Institute. In India, PMKSY scheme is implemented for Pradhan Mantri Krishi Sinchi யோஜனா. ஸோ கிருஷ்ண விவசாயி சிஞ்சின சொட்டு நீர் பாசன திட்டம். நீங்கள் பேப்பர் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இல்லை யூடியூப்ல வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரதான மந்திரி கிருஷி சிஞ்சா யோஜனாங்கிறது தான் ஹெச் ராஜா வந்து சிறுநீர் பாசன திட்டம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அது சிறுநீர் பாசன திட்டம்ல சொட்டு நீர் பாசன திட்டம் ப்ரொவைடிங் இம்ப்ரூவ்டு அக்சஸ் த்ரூ இரிகேஷன். ஸோ இந்த சிஸ்டத்துக்குள்ள அதிகமான சப்சிடிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அமாங் ஆல் ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு ஸ்டாண்ட் ஸ்டாப். இன் இந்தியா அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட் டு கண்ட்ரீஸ் கிராஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ஆஃப் 17% க்ரோயிங் டூ ஆர் மோர் கிராப்ஸ் இன் அ சீக்வன்ஸ். அதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு கிராப்பை க்ரோ பண்ணிகிட்டு இருக்கோம், அதோட ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறமா இன்னொரு கிராப் க்ரோ பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் கிராப்பிங் சிஸ்டம். அதே நேரம் ஒரு கிராப்பை க்ரோ பண்ணிகிட்டு இருக்கோம், ஹார்வெஸ்டிங் டைத்துக்கு வந்துருச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 week முன்னால் சோயிங் எடுக்கிறோம். இதுக்கு பேர் ரிலே கிராப்பிங். ஸோ ரைஸ் ஃபெலோ பல்ஸ் இதை சொல்லுவோம். ஸோ ADT3 இதெல்லாம் ரைஸ் ஃபெலோவுக்கு சூட்டபுளான ப்ளஸ் வெரைட்டிஸ் வேக்சி கண்டிஷனில் சோ பண்ணுவோம். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த சீட்ஸ் மண்ணுக்குள்ளே புதஞ்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெசிடியூவல் சாயில் மாய்ச்சர் ஃப்ரம் ரைஸ் ஃபீல்டில் வச்சு அந்த பல்சஸ் முளைச்சிக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் பீரியட், ஸோ ஜூன் டு செப்டம்பர். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான மான்சூன். ஃபஸ்ட்டு 4 nights ஆஃப் ஜூன் இது ஃபஸ்ட்டில் கன்சிடர். இது வந்து இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட்டு வெஸ்ட் கோஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் அரைவ் ஆகுது. ஸோ எப்படின்னா ஜூன் 1st week கேரளா கோஸ்ட்டில் தான் முதல்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் அரைவ் ஆகும். ஸோ அங்கேருந்து நம்ம நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடுல சம் பேஜஸில் மட்டும்தான் வரும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியா முழுக்க போய் மழை பெஞ்சிட்டு திரும்பியும் வரும், ரிட்ரோவேட்டிங் மான்சூன். அதுதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ தமிழ்நாட்டில் 2 monsoons மழை பெய்யும், குறிப்பாக தர்மபுரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் ஏரியா, கோயம்புத்தூர் அண்ட் கன்னியாகுமரி இந்த ரீஜன்ஸ் மட்டும் டூயல் மான்சூன் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் அட் பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் டைம் இஸ் ரெஃபர்ட் அஸ் வெதர். ஷார்ட் டேர்ம்லன்னா வெதர், இன்னைக்கு வெதர் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஹாட்டாக இருந்துச்சு, கூலாக இருந்துச்சுன்னா அது வெதர். கிளைமேட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம், இந்த 10 வருஷத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சா இல்லையா, ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் பற்றி ரெஃபர் பண்ணால் கிளைமேட்டு. அதே ஷார்ட் டேர்ம் பர்டிகுலர் டைமை பற்றி மெஷர் சொன்னோம்னா அது வெதர். கோல்டு கிராப்ஸ், கோல்டு வெதர் கிராப்ஸை கோல்டு கிராப்ஸ்ன்னு சொல்கிறோம். எவப்போ ட்ரான்ஸ்பிரேஷன் கேன் பி மெஷர்ட் பை லைசிமீட்டர், உங்களுக்கு இது ரெயின் காஜை வச்சு ரெயின் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ 2.5 mm, மோர் தென் 2.5 mm ஒரு நாளைக்கு மழை பெஞ்சால் அதை ரெயினி டேன்னு சொல்கிறோம். ஸோ இது ஆல்ரெடி கேட்ட பழைய கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். USWB ஃபேன் எவப்பரிமீட்டர் வந்து எவப்பரேஷனை மெஷர் பண்ணோம். லைசிமீட்டர் ஃபீல்டு கண்டிஷனில் எவப்பரேஷனை மெஷர் பண்ணோம், எவப்பர் ட்ரான்ஸ்பிரேஷனை மெஷர் பண்ணோம். அதான் இங்கே விஷயமே. லைசிமீட்டர் ஈட்டி மெஷர் பண்ணோம், எவப்போ ட்ரான்ஸ்பிரேஷனை ஃபீல்டு கண்டிஷனில் மெஷர் பண்ணோம். ஸோ ஒரு லைசிமீட்டர் வந்து கோயில்பட்டி ரெசிஸ்டேஷனில் இருக்கும்னு. ஸோ யூஎஸ்பி ஓப்பன் பேன் எவப்பரேமீட்டர் வந்து எவப்பரேஷன் மட்டும் தான் மெஷர் பண்ணோம், ஓப்பன் பேனில் தண்ணி இருக்கும் அது எவப்ரேட் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு கிராப்பில் பார்த்தோன்னா ஈட்டி, ஸோ 99% எவப்பரேஷன் தான் நடக்கும், 1% தான் ட்ரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அதனால் இதை திரும்ப நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சன்ஷைன் ரெக்கார்டர் வச்சு சன்ஷைன் அவர்ஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம். சன்ஷைன் அவர்ஸில் இந்த கார்டு வந்து லாங்கு மீடியம்மு ஷார்ட் கார்ட்ஸ் உண்டு. ஸோ லாங் கார்ட்ஸ் வந்து சம்மர் யூஸ் பண்ணுவோம், இது வின்டர் யூஸ் பண்ணுவோம், இடவுல இருக்கிற பீரியடில் மீடியம் கர்வ்டு கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்துக்குங்க, எந்த பீரியடில் என்ன கார்டு யூஸ் பண்ணுறோங்கிறத. எக்கனாமிக் பார்ட் ஆஃப் சுகர் பீட் வந்து டேப் ரூட்டு. ஸோ சுகர் பீட்டு அது டேப் ரூட் பல்ஜாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம சுகர் ஆரோசிக்கும். இது கோல்டு ரீஜனில் இருக்கிற கோல்டு ரீஜனில் டெம்பரரி ரீஜனில் வளரும், நம்ம ரீஜனில் வளராது. நம்ம ரீஜனில் சுகர் சோர்ஸ் வந்து சுகர் கேன். ஆரோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சுகர் கேன். ஸோ சுகர் கேன் இருக்குது, ஸோ மேலே பூக்கும், இதுதான் ஆரோன்னு சொல்லுவோம். ஏறக்குறைய மெய்ஸுமே அதே போல தான், மெய்ஸுமே மேலே டாப்பில் பூக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் டீடெஸ்லிங், ஹைபிரிடைசேஷன்ல யூஸ் பண்ணுவோம். மெய்ஸோட மேல் பார்ட் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். த கேஸ்டர் இஸ் க்ரோன் ஆஸ் அ மிக்ஸ்டு கிராப் வித் க்ரோனட் பிஏஆர் ஃபோட்டோ சிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். ஸோ போன வீடியோ 2012 வீடியோலேயே சொல்லியிருப்போம் பிஏஆர் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். த இயர்லி ஷெட்டிங் ஆஃப் பட்ஸ் இன் காட்டன். ஸோ கோகனட்டில் கூட போல் ஷெட்டிங், இதில் போல் ஷெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால நத்தரிக் எஸ்டிக் ஆசிட் அதை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பட்டன் ஷெட்டிங் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சிஆர்
ஐடிஏ கிரீடா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரை அண்ட் அக்ரிகல்ச்சர் ஹைதராபாத்தில் இருக்கு. எல்ஆர்எஃப் லாங் டேர்ம் வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸோ ஷார்ட்டு மீடியம் லாங், லாங் டேர்ம்னா அப் டு 1 மந்த் வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு விவசாயிங்க வந்து இந்த என்ன கிராப் போகலாம், இல்லை மழை எப்போ வரும், இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்ஸான ஒரு டிசிஷன் ஃபார்ம் டிசிஷன் மேக்கிங்க்கு இதை யூஸ் பண்ண முடியும். பட் ஷார்ட் டேர்ம் வந்து இந்த இன்டர்கல்ச்சரல் ஆப்ரேஷன், இன்னைக்கு இன்டர்கல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் இன்னைக்கு கொத்தலாமா தண்ணி பாய்ச்சலாமா அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு ஷார்ட் ரேஞ்சு உதவும். மீடியம் ரேஞ்சு ப்ளவிங்கு அந்த மாதிரி சமயங்களில் மீடியம் ரேஞ்சு வர ஃபோர்காஸ்டிங் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு வாரம் வரைக்கும், 1 வீக்கு, இது 1 மந்த்து, இது 3 டேஸ், அந்த ரேஞ்சுக்குள்ளே வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்கும். ஸோ விவசாயிங்க அதை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அமாங் வித் ஷார்ட் ரேஞ்ச் தான் ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும், 3 நாளைக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதை வச்சு முடிவு எடுக்கிறது இன்னும் ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும். ஸோ லாங் ரேஞ்ச் போக போக ப்ரிசிஷன் கம்மியாகும். அல்ஃபிசால் ஆர் அதர்வைஸ் கால்லஸ் ரெட் சாயில், பிளாக் சாயில் வந்து வெட்டி சாயில்னு சொல்லுவோம், லோம் சாயில் என்னென்னு சொல்லுவோம் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுவோம். இந்த ஃபெர்டிலைசர் ஷெட்யூல் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் சாயில் டெஸ்ட் வேல்யூ அண்ட் கிராப் நியூட்ரன் ரெக்யர்மெண்ட், இதை எஸ்டிசிஆர் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். சாயில் டெஸ்ட் வழியாக அந்த சாயில் எவ்வளோ நியூட்ரியன்ட்டை கிராப்புக்கு சப்ளை பண்ணும், அப்புறம் கிராப்புக்கு எவ்வளோ நியூட்ரியன் வேணும், ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம நியூட்ரியன் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் சாயில் டெஸ்ட் பேஸ்ட் கிராப் நியூட்ரியன் ரெக்யர்மெண்ட். வாட் இஸ் த பல்க் டென்சிட்டி ஆஃப் சாயில் லேவிங், 25 கிராம் வெயிட்டு, 18 கிராம் வால்யூம், ஸோ மாஸ் பை வால்யூம் 25/18 வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.388 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் வரும். கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் தான் கரெக்டு, கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் ஃபார்முலாவை தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1.33 அந்த சாயில் நார்மல் சாயில்னு அர்த்தம். த லெவல் ஆஃப் நைட்ரேட் நைட்ரஜன் இந்த வாட்டர் இஸ் கன்சிடர்ட் அசர்டஸ் டு ஹியூமன் ஹெல்த், நைட்ரேட் நைட்ரஜன் மோர் தென் 10 ppm இருந்துச்சுன்னா அசர்டஸ் டு ஹியூமன், ஸோ நைட்ரேட் அதிகமாக இருந்தால் ப்ளூ பேபி சிண்ட்ரம் வரும். வாட் இஸ் த சாயில் மாய்ச்சர் டென்ஷன் அட் சேச்சுரேஷன், ஸோ ஃபுல்லாக சேச்சுரேட் ஆயிடுச்சு ஸோ அது 0 இருக்கும், -15 பார்னா அங்கே டெஃபிசிட் இருக்குன்னு அர்த்தம், 0 மேலே இருந்தால் எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம். -1/3 ஃபீல்டு கெப்பாசிட்டி, -15 bar பர்மனன்ட் பில்டிங் பாயிண்ட், இதுக்கு ரெண்டும் நடுவில் தான் அவைலபிள் சாயில் மாய்ச்சர். வாட் இஸ் த பர்சன்ட் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் சாயில் ஏர், அதாவது அட்மாஸ்பியரில் CO2, சாயிலில் CO2, ஸோ அட்மாஸ்பியரில் 320 ppm தான் நார்மல். அட்மாஸ்பியரில் அதாவது இன்னும் சரியாக சொல்லணும், 0.03%, அதை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 0.25 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இங்கே 0.25 அந்த ரேஞ்சிலலாம் எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை, ஸோ 0.3% போகிறோம். இது நேம் த ஃபார்ம் ஆஃப் பொட்டாசியம் டெய்லி அவைலபிள் டு கிராப், சாரி நேம் த ஃபார்ம் ஆஃப் பொட்டாசியம் ரெடிலி அவைலபிள் டு கிராப்ஸ், ஸோ சொல்யூஷன் கே, மற்ற எல்லாமே ஃபிக்ஸ்டு கே மினரல் கேலாம் நாட் ரெடிலி அவைலபிள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஜியோகிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆஃப் அ கிராப் க்ரோத், சாரி ஜியோகிராஃபி இல்லை கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன், ஸோ அந்த கிராப் க்ரோத்தை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த டைத்தில் என்ன நியூட்ரியன் ரெக்யர்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ கிராப் லாகிங் எக்ஸ்பெரிமெண்ட் எங்கே செய்கிறாங்கன்னா ஹவாயில் செய்கிறாங்க. என்ன கிராப்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன். ஸோ இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஸோ செகண்ட் டைமாக பார்க்குறோம். ஸோ ட்ரிஸ்னால் நத்திங் பட் டயக்னோஸ்டிக் அண்ட் ரெக்கமெண்டேஷன் இன்டெகிரேட்டட் சிஸ்டம், இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சாயில் டெஸ்ட் லேபில் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு சாஃப்ட்வேர், ஸோ எவ்வளோ நியூட்ரியன் அப்ளை பண்ண அப்படிங்கிறது நம்ம அவைலபிள் நியூட்ரியன் ஸ்டேட்டஸை அல்லது ஒரு பேசிக் ஃபார்ம்ஸ் ஃபீட் பண்ணோம்னா க்ராப் ப்ரொடக்ஷன் கைடில் இருக்கிற ரெக்கமெண்டேஷனை அந்த ட்ரெஸ் நமக்கு கொடுக்கும். இந்த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் ட்ரை லேண்ட் ஃபார்மிங், ஸோ ட்ரை லேண்ட், ஸோ ட்ரை ஃபார்மிங்னா லெஸ் தென் 750 mm இருந்தால் ட்ரை ஃபார்மிங், மோர் தென் 750 இருந்துச்சுன்னா அதை ட்ரை லேண்ட் ஃபார்மிங் சொல்லுவோம். ஸோ இங்கே ஆப்ஷன் தப்பாக மார்க் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட், மோர் தென் 750 mm தான் கரெக்ட்டு, லெஸ் தென் 750 mm அது ட்ரை ஃபார்மிங். வாட் இஸ் என் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அசோசியேட் வித் லெக்யூம்ஸ், ஸோ எல்லாருக்கும் தெரியும் லெக்யூம்ஸில் ரூட் நாடியூல் ஃபார்மிங் பாக்டீரியா வந்து ரைசோவியம், ஸோ ரூட் நாடியூல் ஃபார்மேஷனுக்கு மாவட்டினும் ரொம்ப முக்கியமான எலமெண்ட். கிளஸ்டிடியா வந்து ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம், ஸோ அதுவும் ஃபிக்ஸ் பண்ணும், நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும், பட் எந்த கிராப்போட அசோசியேட்டடாக இருக்காது. ஸோ தயோபேஸ்லஸ் வந்து செல்ஃப் ரெகுலேஸ் பண்ணி கொடுக்கும். நேம் த அமெண்ட்மெண்ட் யூஸ்டு ஃபார் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அல்கலின் சாயில், அல்கலின் சாயில் ரெக்கமெண்டேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஜிப்சம் யூஸ் பண்ணுவோம், ஆசிட் சாயிலுக்கு லைம் யூஸ் பண்ணுவோம். ஆக்டிவ் சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸ் கிளைமேட் அண்ட் ஆர்கானிசம் CO, இது ஆக்டிவ் சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸு, பேரண்ட்டு டோப்போகிராஃபி டைம் இதெல்லாம் வந்து பேசிவ் சாயில் ஃபார்மிங் ப்ராசஸ் பார்த்துக்குங்க. பேசிவ் சாயில் ஃபார்மிங் ப்ராசஸ் இதுன்னு கேச்சர் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் ஆஃப் அனிபி, வரோராமை பெஸ்ட் ஆஃப் அனிபி, உசிஃப்ளை வந்து சில்க்வாமோட பெஸ்ட், வேக்ஸ் மாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு இன் ஹனிபி, வேக்ஸில் அதான் அந்த அனி கோமில் வேக்ஸ் மாத் வந்துச்சுன்னா அந்த மொத்த காலனியை அதை விட்டு அந்த மொத்த அந்த இடத்த விட்டு மைகேட்டாகி போயிடும்.
ஸோ அதனால பெரிய எக்கனாமிக் லாஸ் இருக்கும். ஸோ யாராவது எண்டமாலஜிஸ்ட் இருந்தீங்கன்னா இந்த ஊசி ஃபிளைக்கும் வேக்ஸ் மாத்துக்கும் சயின்டிஃபிக் நேம் போடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ க்ரீன் மன்யூர். டெலினோக்ஸியா ரிஜியா வந்து க்ரீன் மன்யூர் கிடையாது. சன்னம்பு, கோபி, கிளஸ்டர் பீன் இதெல்லாம் வந்து க்ரீன் மன்யூர் கிராப்பு. க்ரீன் மன்யூர் கிராப் 10 டன் போட்டோம்னா 3.35 kg. 10 டன் ஆஃப் க்ரீன் மன்யூர் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது 35 kg நைட்ரஜன் சாயலுக்கு சப்ளை பண்ணும். ஸோ இதே கொஸ்டினில் ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு 50 அந்த பேட்சில் இந்த கொஸ்டின் இருந்தது. த சாயில் போர்ஷன் ஆஃப் சீவேஜ் வாட்டர் ஸ்லட்ஜின்னு சொல்லுவோம். லைமிங் ரெஃபர்ஸ் டு அப்ளிகேஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் CaCO3. ஸோ கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஃபார் CaO CaOH இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸு. ஸோ இது 179 120. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ், அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க. ஸோ இப்போ சொன்னது என்னென்னா கால்சியம் கார்பனேட்டை 100% வச்சுக்கிட்டு மற்ற லைமிங் மெட்டீரியல்ஸ் லைக் CaO CaOH அதுக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோ மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கால்சியம் கார்பனேட் ஈக்குவலண்ட்டாக நம்ம இதை எவ்வளோ அப்ளை பண்ணணும், அது கால்சியம் கார்பனேட் ஈக்குவலண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த கிராப் ரெசிடியூ டீகம்போஸ் குயிக்லி அண்ட் ரிலீஸ் நியூட்ரியன்ஸ் சிஎன் ரேஷியோ, அதாவது 20:1 தான் ஐடியலின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கிராப் வந்து ரொம்ப சூட்டபுளான கண்டிஷனில் இருக்கும். ஸோ வைடர் சிஎன் ரேஷியோ 100:1 அப்படி இருந்துச்சுன்னா நிறைய கார்பன் மெட்டீரியல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்கே டீகம்போஸ் ஆகும். அப்போ டீகம்போஷனுக்கு மைக்ரோப்ஸ் நிறைய நியூட்ரியண்டை எடுத்துக்கும். அதனால் கிராப் நியூட்ரியன் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன தான் அங்கே ஆர்கானிக் மெட்டீரியல் இருந்தாலும் அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு கிராப் அதை ரெகுலராக அந்த டீகம்போஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு நிறைய நியூட்ரியன் தேவைப்படுறதால பிளான்ட் கிராப் பிளான்ட்டுக்கு நியூட்ரியன் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதே நேரம் ரொம்ப நேரோ சிஎன் ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க 6:1 அப்படின்னா. ஸோ அங்கே வந்து மினரலைசேஷன், ஸோ எல்லாமே மினரல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அது திரும்பியும் ஆர்கானிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 20:1 நார்மல். இந்த மினரலைசேஷன் இம்மொபிலைசேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அயன் அவைலபிலிட்டி இன் சாயில் இன்க்ரீசஸ் வித் பிஹெச் இன்க்ரீஸ் ஆகும்போது அயன் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மாலிப்டினம்னா எம்என் டிப்பிக்கல் நியூட்ரியன்ட் இன்க்ரீசஸ் அலாங் வித் பிஹெச் இன்க்ரீஸ். இந்த ரேடியோ ஐசோடோப் யூஸ்டு இன் மெஷர்மெண்ட் ஆஃப் சாயில் வாட்டர் பை காமா ரே அட்டென்ஷன் மெத்தட். இது வந்து சிசிஎம். Scheduling of irrigation to crops are based on soil water regime, meteorological parameters, plant indices. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இரிகேஷன் ஷெடியூலில் வந்து நம்ம பிளான்ட் என்னென்னா சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம், இல்லை சாண்ட் மினி பிளாட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சின்ன மினி பிளாட்டில் சாண்டாக ஃபில் பண்ணிவிட்டு அங்கே கிராப் வளர்த்தோம்னா அது ஃபஸ்ட்டு காட்டும் வில்ட்டிங் சிம்டம். ஸோ சாயில் வாட்டர் ரிஜிம், ஸோ அவைலபிள் சாயில் மாய்ச்சர், 100% இரிகேட் பண்ணணுமா, 75% இரிகேட் பண்ணணுமா, 50% இரிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டனுக்கு 50% ஆஃப் அவைலபிள் சாயில் மாய்ச்சரில் நம்ம இரிகேட் பண்ணணும். இப்போ மீட்டரலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் நத்திங் பட் அன்னைக்கு எவப்போ டிரான்ஸ்பிரேஷன் யூஎஸ் பேன் எவப்ரிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேன் எவப்ரிமீட்டர் ரீடிங் எடுத்து இன்றைக்கி இவ்வளோ எவப்ரேட் ஆகிருக்கு, நம்ம நேற்றுக்கு எவ்வளோ இரிகேட் பண்ணோம், ஸோ ரெண்டையும் கணக்கு பண்ணி எவ்வளோ டேலி பண்ணணும். ஸோ நம்ம இன்றைக்கி எவ்வளோ இரிகேட் பண்ணணுங்கிறத முடிவெடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இன் கேஸ் ஆஃப் ஷெடியூலிங் ஆஃப் இரிகேஷன். இது மூணுமே ரைட்டு தான். த காம்போனன்ட் ஆஃப் வெட்லேண்ட் ஐஎஃப் சிஸ்டம். வெட்லேண்ட் ஐஎஃப் சிஸ்டத்தில் முதல்ல தண்ணி இருக்கும். வெட்லேண்ட்னா வாட்டர், தண்ணி இருக்கிறதுலாம் ரைஸ். ஸோ தண்ணியை கொஞ்சமாக தேக்கி வச்சு ஃபிஷ் பவுல்ட்ரி, அந்த ஃபிஷ் மேலே பவுல்ட்ரி வளர்த்துக்கலாம். இன்னும் சரியாக பிக்கிரி கோட்டு இதெல்லாம் வந்து ட்ரை ஃபார்மிங்கில் முக்கியமான, ஷீப்பு இதெல்லாம் ரொம்ப ட்ரைலேண்டுக்கான காம்போனன்ட்ஸ், பிஜன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்தால் அது ட்ரை ஃபார்மிங்கான காம்போனன்ட்ஸு. ஸோ ஃபாடர் கிராப் வந்து கார்டன் லேண்டு, ஃபாடர்லாம் போட்டு அதோட டெய்லியை இன்டகிரேட் பண்ணிடுவாங்க. ஸோ ரைஸு ஃபிஷ்ஷு கன்ஃபார்மாக வெட்லேண்ட் ஐஎஃப் சிஸ்டம், அதை நான் எப்போவுமே நினைவு வச்சுக்கோங்க. மற்ற எல்லா காம்போனண்ட்டும் எந்தெந்த காம்போனண்ட்டு எந்தெந்த ஐஎஃப்ஸ்க்கு பெக்குலராக இருக்கும், கிராப்பு ப்ளஸ் ஷிப்பு, கிராப்பு ஃபாடரு டெய்ரி அப்படின்னா அது கார்டன் லேண்டுக்கான சிஸ்டம், கிராப்பு ஷிப்பு அப்படி இருந்துச்சுன்னா அது ட்ரை ஃபார்மிங்கான சிஸ்டம். அதை மட்டும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். த வாட்டர் பொட்டன்ஷியல் அட் ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட், ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட் நத்திங் பட் ஒரு பேன் ஃபுல்லாக சாயில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக ஹீட் பண்ணுறோன்னு வைங்க, மொத்தமாக எல்லா தண்ணியும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அதில் ரொம்ப குறைவான தண்ணி தான் இருக்கும். ஸோ அது பிளான்ட்டுக்கு அவைலபிள் கிடையாது, ஓவன் ட்ரைடு சாயில்னு சொல்லுவோம் அதை. ஸோ அதான் -31 bar சொல்லுவோம். PIA ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி. ஸோ இதோட மூணு அப்ரிவேஷன் கொஸ்டின் கேட்டாங்க இந்த கொஸ்டினில். ஸோ எக்ஸாம் அல்ல, இந்த 138 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற சமயத்தில் ஆஃப்டர்நூன் செஷனில் நீங்கள் இருப்பீங்க, சாரி மார்னிங் செஷனில் 130th இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. இன்கேஸ் மத்தியான செஷனில் ஒரு 70th கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஜிஎஸ்ல காலைல ஆல்ரெடி அக்ரிக்கு 200 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஃபுல் டயர்டில் இருப்பீங்க, மத்தியானம் ஒரு 70th கொஸ்டின் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 270 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மைண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். காலையில் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் ஒர்க் பண்ணும்போது இருந்த ஸ்பீடில் உங்கள் மைண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி மத்தியான வேலையில் ஒரு 70th கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த சமயத்தில் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சின்னு டக்குன்னு உங்கள் மைண்ட் போகாது,
ப்ரோக்ராம் இனிஷியேஷன் ஏஜென்சி போகும், ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி போகும், ப்ராஜெக்ட் இன்டென்சிவ் ஏரியா ப்ரோக்ராம் போகும். ஸோ அதனால தான் நிறைய டெஸ்ட் எழுதி கொஷின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட மைண்டு கொஞ்சம் கிளியராக இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ காலையில் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, காலையில் அக்ரி கொஷினே நீங்கள் 200 கொஷினை சாலிடாக போடணும். அந்த கொஷினுக்கே ரொம்ப ஹெவியாக உங்கள் மூளையை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா மத்தியான வேலைக்கு உங்கள் மைண்டோட ஃபிசிக்கல் செட்டப் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் காலையில் எழுதக்கூடிய அக்ரி எக்ஸாமை நல்லா எழுதிடணும். அப்போ தான் மத்தியானம் எழுதுகிற எக்ஸாமில் நீங்கள் காம்பிட்டராகவே இருப்பீங்க. த க்ரீன் பயோமஸ் அப்டைன்டு இன் சஸ்பெனியா ஸ்பீசியஸ் தான் 15 tons பர் ஹெக்டேர் AZ-னு போட்டிருக்காங்க. 10 tons பர் ஹெக்டேர், இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி கொஷின் பார்த்தோம். ஒரு டன்னு போட்டோம்னா 3.5 kg ஆஃப் நைட்ரஜன் கிடைக்கும். ஸோ அப்போ 15 tons 35 × 17 = 2 = 42. ஸோ இதை ஒரு ஹெக்டேரில் போட்டோம்னா 42 kg ஆஃப் நைட்ரஜன் கிடைக்கும். த ரேஷியோ ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆக்குபைடு இன் போர் ஸ்பேஸ் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆக்குபைடு இன் போர் ஸ்பேஸ் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். ஸோ வால்யூம் ஆஃப் சாயிலு வாட்டர் இன் போர் ஸ்பேஸ், இது என்னென்னா வால்யூம் ஆஃப் வெட்னஸ். ஸோ டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து டெல்டான்னு சொல்லுவோம். த டிஃப்ரென்ஸ் இந்த மாய்ச்சர் கண்டென்ட் பிட்வீன் அப்பர் அண்ட் லோயர் பிளாஸ்டிசிட்டி லிமிட் வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், பிளாஸ்டிசிட்டி லெவல்னு இருக்குது. ஸோ பிளாஸ்டிசிட்டி லிமிட். அப்புறம் இன்னொரு வார்த்தை ஹிஸ்ட்ரிசிஸ் கர்வ் அப்படின்னு ஒன்று உண்டு சாயில் மாய்ச்சரில், அப்சார்ப்ஷன் டிசார்ப்ஷன். ஸோ ஒரு ஒரு ஃபீல்டில் தண்ணியை அப்ளை பண்ணி பார்க்குறோம், அப்போ இந்த மாதிரி மாய்ச்சர் அப்படின்னாங்க. ஸோ அந்த தண்ணியை திரும்பியும் நம்ம ட்ரெயின் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ எவ்வளோ மாய்ச்சர் மாறுது, ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரிசிஸ் கர்வ்னு சொல்லுவோம். அந்த இரிகேஷன் ரிஜியமில் ஹிஸ்ட்ரிசிஸ் கர்வை யூஸ் பண்ணுவோம். த ரேஷியோ ஆஃப் பயோமாஸ் பர் யூனிட் ஏரியா டு வாட்டர் யூஸ்ட் பை கிராப், பயோமாஸ் டிவைட் பை வாட்டர் அப்ளைடு இரிகேஷன் வாட்டர். ஸோ இது என்னென்னு சொல்லுவோம்னா வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, தி ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபார் ரூட் க்ரோத் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கிராப் லேண்ட்ஸ். ஸோ ரூட் க்ரோத்துக்கு 22-25 degrees Celsius. ஸோ இதெல்லாமே ரொம்ப நேரம் ரேஞ்ச், 15-20, 20-25, 25-30, 30-35. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லக்கு வேணும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. நார்மலாக 25 அப்படின்றத நம்ம தமிழில் படிச்சிருப்போம் 25 ஐடியல்னு. ஸோ அந்த 25 பி ஆப்ஷன் இருக்கிற 25, சி ஆப்ஷன் இருக்கிற 25. இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல இந்த கொஸ்டின்னு. ஸோ இது வந்து சம் வே கொஸ்டின். த கிராப்பிங் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் ரன் ஆஃப் அண்ட் எரோஷன் ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஸோ இப்படி ஸ்லோப்பாக ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் கிராப்பை நம்ம க்ரோ பண்ணுவோம். ஸோ இதில் எரோஷன் பர்மிட்டிங் கிராப்பு, எரோஷன் ரெசிஸ்டன்ட் கிராப்பு மாறி மாதிரி கல்டிவேட் பண்ணுவோம். ஸோ எரோஷன் ரெசிஸ்டன்ட் கிராப்னா என்னென்ன முதல்ல பார்த்துருவோம். ஸோ டென்ஸ் ஃபோலேஜ் இருக்கும், ஸோ அது எரோஷன் ரெசிஸ்ட் பண்ணுவோம் லைக் கவுபி. ஃபோலேஜ் நல்லா கிரவுண்டு கவரேஜ் இருக்கும், எரோஷன் பர்மிட்டிங் கிராப் ஸோ கிரவுண்டு கவரேஜ் இருக்காது லைக் மெய்ஸ் சொர்க்கம். நல்லா வைல்டு ஸ்பேஸில் இதை நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அதனால் நிறைய ஸ்பேஸ் நிறைய சாயில் ஏரியா ஒரு மழைக்கோ ஒரு வெயிலுக்கோ எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதனால அங்கே எரோஷன் நடக்கிறதுக்குனா சான்சஸ் அதிகம். ஸோ இது ரெண்டையும் கலந்து கட்டி ஸ்ட்ரிப்பு ஸ்ட்ரிப்பாக அந்த அலாங் த அக்ராஸ் த ஸ்லோப்பு பிளான் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஸோ சீக்வன்ஸில் கிராப்பிங் நம்ம ஆல்ரெடி முன்னால் கொஸ்டின்லாம் பார்த்தோம். கிராப் ரொட்டேஷன் நத்திங் பட் ரைஸ் பல்ஸ், ஒரு கிராப் போதும் அடுத்த கிராப்பை ரொட்டேட் பண்ணி போடுறது, சேம் ஸ்பீஸ் எல்லாம் வேறு ஸ்பீஸாக இருந்தால் ரொம்ப ஐடியல். சோல் கிராப்பிங்னா சோல் ஸ்டாண்டில் ஒரே கிராப்பு ஒரு 90% ஏரியாவுக்கு ஆக்குபை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இல்லை 100% ஆஃப் ஏரியாவை ஒரே ஒரு கிராப் சோல் கிராப், ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் சோல் கிராப்பிங்னா அந்த ஏரியா முழுக்க ரைஸ் மட்டும்தான் இருக்கும், அதான் சோல் கிராப்பிங்னு சொல்லுவோம். ஸோ வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் எதுக்காகனா ஷூ டிப் கல்ச்சர், என்ன கிராப்பில் பண்ணுறோம்னா பனானாவில் பண்ணுறோம். ஸோ மெரிஸ்டம் டிப் கல்ச்சர்னு சொல்லுவோம் இதை. டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ், இந்த மெரிஸ்டம் ரீஜனில் பார்த்தோம்னா அதோட க்ரோத் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அந்த மாதிரி சமயங்களில் அங்கே வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அந்த மெரிஸ்டம் ரீஜனில். ஆக்சுவலாக அந்த பிளான்ட்டில் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அந்த மெரிஸ்டம் ரீஜனில் ஆக்டிவாக செல் டிவிஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஷூட் டிப் கல்ச்சர் பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு சீட் மெட்டில் க்ரியேட் பண்ணும்போது அது வந்து வைரஸ் ஃப்ரீயாக இருக்கும். டேஸ் இஸ் த சென்ட்ரல் ஏஜென்சி இன் இந்தியா ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜெம் பிளாசம் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், NBBJ நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு டெல்லியில் இருக்குது. பிஸ் பின்னால் கொஸ்டினில் பிஸ் கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்டிங் சிஸ்டம் யூஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்பில்ட், இன்பில்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஜெனடிக் அசார்ட்டிவ் மேட்டிங். டேஸ் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் மெச்சூர் பாலன் டு இம்மெச்சூர் ரிசப்டிவ் ஸ்டிக்மா ப்ரியர் டு ஆன்சஸ். இது வந்து பட் பாலினேஷன் சொல்கிறோம். வென் பாலன் ஃப்ரம் அ ஃப்ளவர், அதாவது ஒரு பிளான்ட் இருக்குது அதில் 2-3 ஃப்ளவர் இருக்குது, அதாவது ஒரு ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து அடுத்த ஃப்ளவரில் விழுகுது.
ஸோ இந்த ஃபினாமினா என்னன்னு சொல்கிறோம்னா கெய்டினோகாமின்னு சொல்கிறோம். அந்த ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின் அதே ஃப்ளவரில் ஸ்டிக்மாவில் விழுந்துச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். ஸோ அதே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வேறு ஃப்ளவரில் விழுந்துச்சுன்னா அதை கெய்டினோகாமின்னு சொல்கிறோம். பாருங்கள், வென் ஃப்ளவர் ஃப்ரம் எ ஃப்ளவர் ஆஃப் ஒன் பிளானட் ஃபால்ஸ் ஆன் த ஸ்டிக்மா ஆஃப் அதர் ஃப்ளவர் ஆஃப் த சேம் பிளானட் இதை கெய்டினோகாமின்னு சொல்கிறோம். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரைஸ் வெரைட்டி ரிலீஸ்டு த்ரூ மியூட்டேஷன் மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலமாக செஞ்ச வெரைட்டி வந்து ஜெகநாத். ஸோ MDV6 TKM30 இதெல்லாம் ஷார்ட் டியூரேஷன் இருக்கிறதுலேயே ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் வி கம் டு த எண்ட் ஆஃப் அவர் செஷன். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் 2021 இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரம் கிளி லெஜெண்ட்ஸ்.